வணக்கம் உறவுகளே, எங்கட சூழல் எங்களால் தான் வெப்பமடைந்து வருகிறது. அதை சரி செய்யணுமென்றால் எங்களால் தான் முடியும். அதற்கான தீர்வு தான் நாங்கள் மரங்களை வச்சு பாதுகாக்கணுமென்றது. இப்படி இந்த சூழலை பாதுகாக்கணுமென்ற எண்ணம் கொண்டவர் தான் ஆசிரியர் சசிகுமார். மரங்களை வைத்து பராமரிக்கிறது மட்டுமல்லாது, மக்களுக்கு இந்த மரங்களை இலவசமாகவும் வழங்கி வருகின்றார். இது இந்த கடந்த கொரோனா அந்த லீவின் போது ஒரு தோன்றிய எண்ணத்தில் தோன்றிய ஒரு விதத்தான் நாங்கள் செயற்படுத்தியிருந்தோம். அது இப்போது வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. 10,000 மரக்கன்றுகளை நட வேணும் என்ற இலக்கிலே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். தற்போது அது 10,000 தாண்டி 10,800 மரக்கன்றை இப்போது நட்டு முடித்திருக்கிறோம். அப்போ எங்களுடைய இலக்கை வந்து இப்போது 100,000 நிர்ணயித்திருக்கிறோம். 100,000 மரக்கன்றுகளையும் அது பிரதேசங்கள் எல்லோரும் நட்டு அந்த பசுமையை ஏற்படுத்தணும் என்ற இதில் நானும் என்னுடைய குழுவும் இணைந்து இப்போது செயற்பட்டு வருகிறோம். எங்கென்ற பிரதேசம் வந்து வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருகிறது. நிலத்தடி நீர் வந்து மிகுந்த பேரதூரமான அளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. நிலத்தடி நீர் யாழ் மாவட்டத்தில் எங்கென்ற பிரதேசத்தில் வந்து அது முக்கியமாக தீவிர பிரதேசம் வந்து முற்றுமுழுதாக மரங்களின்றி மிக மோசமான ஒரு வறட்சி தன்மையை அங்குள்ள மக்கள் வசித்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அந்த இதை போக்குறதுக்காகவும் நாங்கள் அதி தீவிரமாக மரக்கன்றுகளை தீவிர பிரதேசங்களில் நாட்டி வருகிறோம். இது நாங்கள் எங்களுடைய இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் இதுவரைக்கும் முற்றுமுழுதாக இலவசமாகத்தான் இந்த மரக்கன்றுகளை எல்லா இடம் நாட்டி வருகிறோம். நாங்களும் வந்து எங்களுடைய அந்த சிந்தனை இந்த வழிபாடு ஏன் இலவசமாக செய்கிறோம் என்றால் கட்டண அடிப்படையில் செய்தால் இந்த எங்களுடைய திட்டம் வந்து தோல்வியில் முடிந்திருக்கும். இது எங்களுடைய இலவசம் என்ற படியால் தான் எல்லோருமே இதை வந்து அணுகக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பாடசாலைகள், அநேகமான பாடசாலைகளுடைய மைதானங்கள், வைத்தியசாலைகள், கோவில்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் அனைத்திலுமே எங்களுடைய மரக்கன்று தற்போது நடப்பட்டிருக்குது. நடப்பட்டது மட்டுமில்லை, 95% விதமான மரக்கன்றுகள் நல்ல நிலையில் தற்போதும் இருக்குது. நாங்கள் அதை பராமரித்தும் வருகிறோம். மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் நட்டு அந்த இடங்களை சென்று நாங்கள் பார்வையிட்டு அதில் தச்சலாக ஒரு மரக்கன்று ஏதாவது ஒரு இதில் இருந்தால் நாங்கள் அதை பராமரித்தும் வருகிறோம். அடுத்தது இந்த யாரும் தங்களுடைய கோயில்லையோ அல்லது பாடசாலையிலையோ இந்த மரக்கன்று தேவைப்பட்டால் அவர்களை நேராக வந்து இங்கே பார்த்து, இது வந்து எங்களுடைய இந்த தோட்டம் அமைந்திருக்குது நீர்வேலி கந்தசாமி கோயிலுக்கு பின்னாலே. கந்தசாமியிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கே இங்கே வந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம் எல்லாம் இந்த வீடியோ பதிவில் போடப்படும். இங்கே வந்து நீங்களே வந்து பார்வையிட்டு என்ன கண்டு தேவைன்னா நாங்களும் கொண்டு வந்து நட்டு விடுவோம், அல்லது உங்களால் முடிந்தால் நீங்களே எடுத்து கொண்டு சென்று உங்களுடைய பிரதேசங்கள் நடலாம். ஒரு பாடசாலையில் ஆசிரியராக இருந்து கொண்டு எவ்வாறு இந்த மர நடுக இயக்கத்தை கொண்டு செல்கிறேன் என்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும், எங்களுக்கு இப்போ இந்த 2020-21 ஏற்பட்ட இந்த கொரோனா நிலைமையில் ஏற்பட்ட அந்த லாக்டவுன் அந்த டைமில் ஏற்பட்ட அந்த பிரதானமான லீவு, அந்த லீவு தான் எங்களை இப்படி தூண்டினது. அந்த அதிகளவான லீவு தான் எங்களை இப்படி செய்ய தூண்டினது. அந்த லீவுகளே நாங்கள் இதை வந்து ஒரு பிரயோசனமான முறையில் பயன்படுத்தினோம். தற்போது கொஞ்சம் பாடசாலைகள் இப்போது ஒழுங்காக நடைபெற்று வருகிறது. இப்போது கொஞ்சம் நெருக்கடியில் எதிர்கொள்கிறோம். அந்த நேரமின்மையை வந்து கடுமையாக எதிர்கொள்கிறோம். மரங்கள் தொடர்பாக இனிமேல் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அதிலே இந்த எங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசை என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து படிக்க இங்கேருந்து யாழ்ப்பாணம் சைக்கிளில் தான் நான் ஏழுக்கு போய் வரது. அப்போ அந்த நேரம் ராச வீதியால் பூவைக்கு கடுமையான வெயில நாங்கள் எதிர்கொண்டுறாங்க. இப்போ பூவைக்கு எங்கேயாவது ஒரு நிலை கண்டா பொத்தன்று ரங்கி நின்று, அப்போ அந்த அப்போவே அந்த நல்ல மரங்களை பார்த்து வச்சுட்டு போகிறது. அந்த இடத்த போனால் அதில் நீக்க இழைப்பாரலாம்னு சொல்லி, அப்போ நாங்கள் ஷர்ட் எல்லாம் உடைய ஃபுல்லாக தோஞ்சு போவோம். நாங்கள் டியூஷனுக்கு போயிடுறாங்க, இப்போ தோஞ்சு போயிடும் அப்படியே வேறு அந்த அவ்வளோ வெயிலை அனுபவிச்சுனாங்க. பிறகு எனக்கு என் ஆசிரியர் நியமனம் கிடைத்தது துணுக்காயில், அது மாதிரி மென்னார் ஏரியாவுக்கு போர்டரில். அப்போ அங்கேயும் வந்து வெயில், ரெண்டு போராடம் முழுக்க வெயில்லான், அங்கேயும் அதிகளவான வெயிலை 8 வருஷமாக சந்திச்சினேன்.
இப்போ அங்கேயும் வந்த பாடசாலையிலும் ஏராளமான மரக்கண்டை நட்டுட்டு தான் வந்தேன். அப்போ அதுக்கு பிறகு இங்கே திருப்பி இங்கே இடமாற்றம் பெற்று இங்கே வந்த பிறகு அது மனதில் இருந்தது சரியான சந்தர்ப்பம் எதிர்பார்த்துருக்கு. அப்போ இந்த கொரோனா லீவு வந்து அது ஒரு காரணமாக இருந்தது அந்த தொடங்குறதுக்கு. அது இப்போ போய்கொண்டிருக்குது. எவ்வளவு காலம் இது நாங்கள் போகிறோமோ எதிர்காலத்தை எதிர்கூற முடியாது. ஆனால் அந்த எங்களால் செய்ய முடிஞ்சதை இப்போ முதலாவது தடையை தாண்டிட்டோம். ஒரு சிறிய இலக்கை உண்டை வச்சுருந்த நாங்கள் 10,000 என்று அது தாண்டுவோம் என்று எங்களுக்கு வடிவாக தெரியும். ஆனாலும் தாண்டிட்டோம். அதே ஒரு பெரிய தன்னம்பிக்கை. அடுத்தது 100,000 மரக்கண்டை நாங்கள் இப்போ தாண்டுவோம் நிச்சயம். எங்கள்கிட்ட வந்து ஆலமரம், மலைவம்பு, ஊர்வம்பு, மருது, இலுப்பமரம், புங்கமரம், மற்றது இது போன்ற அனைத்து மரங்களும் இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும். எங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து வகையான எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்துக்குரிய அல்லது தமிழ் மரவுக்குரிய பழங்கால மரங்கள் இந்த இடங்களில் காணப்படுகிறது. மற்றது எங்கள்கிட்ட பழமையான அருகி வர்ற மரங்களையும் நாங்கள் தேடி தேடி உருவாக்கி நட்டு கொண்டு வருகிறோம். தற்போது இந்த எங்களுடைய அருகி வர்ற மரங்களை திருப்பி மீள் உருவாக்கம் செய்கிறதில் தீவிரமாக ஈடுபட்டு வரோம். அதில் ஒரு வைத்தியர் டாக்டர் சியேத்ரா அந்த பரப்புரையில் இருக்கிறார். அவர் எங்களுக்கு கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த மரம் வந்து ஆயா மரம்ன்றது. இது கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. மற்றது இது இந்த மரம் வந்து புத்திரன் ஜீவான்றது. இந்த மரங்களெல்லாம் அருகி இல்லாமல் போய்விட்டது. மற்றது இதுக்குள்ள இருக்கிற இந்த ஏழிலப்பாலை என்ற மரம். இப்படி இந்த எங்கள் அழிவடைஞ்சு வர மரங்களை நாங்கள் இப்போ எங்கள் தோட்டத்துக்குள்ளே உற்பத்தி செய்து நாங்கள் இப்போ அதை வவுனியா பல்கலைக்கழகத்தில் விற்கிறதுக்கு சேர்த்து கொண்டு வரோம். ஏன்னா பல்கலைக்கழகத்தில் வச்சால் அதை வந்து திருப்பி அந்த பிள்ளைகள் பார்த்து அந்த மரங்கள் அழியாமல் இருக்கும். இந்த மரம் வந்து புங்க மரம், உங்களுக்கு தெரியும். கடற்கரையில் இந்த உப்பு தண்ணி இருக்கிற இடங்களுக்கு மிக பொருத்தமான இந்த மரங்கள். அடுத்தது இந்த மாங்கன்றுகளையும் வந்து நாங்கள் இந்த பெரல்களில் வச்சு வளர்த்து ஒரு பரிச்சாத்த முயற்சி செய்து பார்த்து நாங்கள் இப்போ குருநகர் மற்றும் இந்த கடற்கரை அண்டி இருக்கிற இடங்களில் வந்து இந்த மரக்கன்றுகளை வைக்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ அவர்களுக்கு வந்து இந்த இப்படியான பெரலில் மண்ணை போட்டுட்டு அதோடய முத்தத்தில் உண்டே இதை வச்சு ரெண்டாவது சில உலையவர்களுக்கு வந்து பயன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து மாதாளை, தேசி அதுகளெல்லாம் இலகுவாக நாங்கள் இதில் செய்து வச்சுருக்கிறோம். இந்த தேசி கன்றெல்லாம் அவருடைய முத்தங்களில் இந்த அல்லது வீட்டின் பின்புறங்களில் அப்படியே கொண்டே வச்சு விட்டால் அவர்களுடைய அந்த அவைக்கு பிரயோசனமாக இருக்கும். இது யாரும் உடனடியாக புதிய இடங்களிலே உடனே அந்த ரெடிமேட் இதுகள் தேவை என்று சொன்னால் இந்த பெரலோட கொண்டு நிலத்துக்குள்ளேயே தாட்டு விடலாம். அடுத்தது இந்த ஆலமரங்கள் நயினாதீவு கோவிலில் நடுவதற்காக எங்களால் வளர்க்கப்பட்டது. பெருமளவான கன்றுகள் அவர் கொண்டே சேர்த்துட்டார்கள். இது இப்போ மீதியாக இருக்கிறது இந்த கன்றுகள். இதுகளும் வந்து மிக அதிகமான அளவுக்கு வளர்ந்துட்டது. இது இங்கே உள்ள மயானங்களில் நடுறதுக்காக சிலர் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம். மருத்துவம் சார்ந்த மரங்கள் எங்கள்கிட்ட பெருச குறைவு. அதில் பாவட்டை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இனம் தான் இப்போ தான் எடுத்து வச்சிருக்கோம். எங்களுடைய பிரதான நோக்கம் வந்து புவி வெப்பமாதலை வந்து குறைக்கிறது தான் இந்த நோக்கம். அதுக்கு அந்த நிழல் மரங்கள்லாம் எங்களுடைய அந்த பிரதான இலக்கு. அண்மையில் கூட இந்த பொருளாதார நெருக்கடிக்காக நாங்கள் ஏராளமான மரக்கறி கன்றுகளை எங்களுடைய மக்களுக்கு இலவசமாக ஒவ்வொரு இடங்களும் சென்று வழங்கியிருந்தோம். அது எங்கே எங்களுக்கு இந்த எண்ணத்தில் இல்லாட்டிக்கும் ஆனால் தற்கால தேவையறிந்த அந்த வேலையை செய்த நாங்கள். அதை விட தென்னம்பிள்ளைகள் வந்து வாழ்வாதார தீவுப்பக்கம் எல்லாம் வாழ்வாதார உதவியாக செய்தினாங்க. இப்படி இப்போ பல சேர்த்துட்டாங்கள். அதை விட போன வருஷம் 120,000 பெனம் விதைகளை நாங்கள் நல்லப்பட்டியிலிருந்து நாட்டியிருந்த நாங்கள் அங்கே வரைக்கும் ஊராத்துறை வரைக்கும் இந்த அந்தாண்டும் தொடர்ந்து இந்த மேரிக்கு நாங்கள் தொடர்ந்து பெனம் விதைகளை நாட்ட இருக்கோம். எங்களுடைய கிரீன் லேயர் அமைப்பு
நேற்றைய தினம் பசுமை புரவலர் விழா என்றது இந்த இடத்துல கொண்டாடியிருந்தது. அது இந்த மரத்துக்குள்ளே நாங்கள் தெரு வணக்கம் செய்திருந்தோம். இந்த மரத்தை பார்த்தீங்களா தெரியும், இது கோப்பாக்கசிங்களுக்கு இந்த வாசலில் நிற்குது. இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1852. அந்த காலத்தில் வெள்ளக்காரரால் நடப்பட்ட இந்த மரம் தற்போதும் இப்போ சின்ன மரம் போலவே இருக்கிறது. மிக பிரமாண்டமான ஒரு மரம் அதான். இதில் எழுதி நாங்களே போட்டிருந்த நாங்களே என்னுடைய வயது 170 என்று. இப்போ இதில் இந்த மரத்துக்குள்ளே படைச்ச இப்போ கிணறு வந்து உயிரோடையே இருக்க மாட்டார்கள். அந்த கடந்திருக்கும், ஆனால் அந்த மரம் இங்கே இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நடுகின்ற ஒவ்வொரு மரமும் நாளை நாங்கள் இருக்க மாட்டோம், ஆனால் அந்த மரம் இந்த பூமியில் இருக்கும். எங்களுடைய ஞாபகார்த்தமாக எல்லோரும் அந்த ஞாபகார்த்தமாக நடவணும். இந்த மரக்கன்றுகளை வந்து நேற்றைய தினம் காட்சிக்காக நாங்கள் கொண்டு வந்து வச்சுருந்தோம். இது புங்க மரம். அடுத்தது வந்து இது மலைவம்பு. இதெல்லாம் நேற்று தருவணக்கம் செய்யப்பட்டது. பூவோல் எல்லாம் வந்த பார்வையாளர்கள் விருந்தினர்களால் அதுக்கெல்லாம் பூக்கள் போட்டு வணங்கப்பட்டது. நாங்கள் புதிதாக இந்த முறை தெரு வணக்கம் அந்த தெருவுக்குரிய தேவாரம் அதெல்லாம் நாங்கள் இயற்றி எல்லாம் செய்திருந்தோம். ஒரு புதிய முயற்சி ஒன்று செய்திருந்தோம். எல்லோரும் வெகுவாக பாராட்டியிருந்தார்கள். இந்த மரங்கள் எல்லாம் நேற்றைய தினம் இது காட்சிக்கு வச்சபோது வந்த பார்வையாளர்கள் அப்போதுதான் எங்களுடைய அந்த கிரீன் லேயருடைய இந்த வேலையை புரிந்து கொண்டார்கள். இவ்வளவு பெரிய மரங்கள் உருவாக்கி கொண்டே நடுறது அதுக்காக எங்கள்கிட்ட வேலையின் தாற்பயத்தை காட்டுவதற்காக இந்த மர கன்றுகளை நாங்கள் இங்கே தோட்டத்திலிருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தோம். நேற்று நிறைய யாழ்ப்பாணத்தின் முக்கிய பிரமுகஸ்தர் அத்தனை பேரும் வருகை தந்திருந்தார். அந்த விருதுகள் கொடுத்தது அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 28 அமைப்புகள் இந்த எங்களைப் போல் வேறு வேறு இடங்களில் இளமரகாயாக இருந்து கொண்டு மர நடுகையில் ஈடுபடுற கிட்டத்தட்ட 28 அமைப்புகளுக்கு நாங்கள் நேற்று எங்களுடைய கிரீன் லேயர் அமைப்பு அவர்களை கௌரவித்தது. எங்களுடைய அமைப்பு 2020 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்ட படையக்கு வந்து எங்களிட வந்து எந்த விதமான ஒரு நிதி இதுகளுமே இல்லை. முழுக்க முழுக்க எங்களுடைய உடல் உழைப்பை நம்பியே இதை ஆரம்பித்தோம். தற்போது இந்த 10,000 மரக்கன்றுகளை தாண்டி நாங்கள் நடுகை செய்திருக்கின்றோம். எங்களுக்கு இந்த மரக்கன்றுகளை நட்டதில் நாங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்று பார்க்க நாங்கள் பெருமளவான இந்த நிதி பிரச்சனைகளை தான் நாங்கள் பிரதானமாக பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். வாகனத்துக்கான கூலி கொடுக்கறது, மற்றது அந்த தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கறது, அதில் நாங்கள் பணப்பற்றாக்குறை எதிர்கொண்டோம். மற்றும் அந்த மழைக்காலங்களில் எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே தண்ணி வந்து தேங்கி டெங்கு நுழம்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால மழை காலங்களில் ஒவ்வொரு நாளுமே வந்து பராமரித்து தண்ணிகளை அள்ளி வெளியில் ஊற்ற வேண்டிய ஒரு அந்தரமான ஒரு செயற்பாடு இருந்தது. அது பெரிய கடினமாக தெரியவில்லை, ஆனாலும் இருந்து நாங்கள் அதை செய்து கொண்டே இருந்தோம். இந்த தோட்டத்தில் இப்போ இருக்கிற மரங்கள் நான் கிட்டத்தட்ட ஏழாவது பட்சாக இருக்குது. அதுக்கு முன்னே நான் 6 பட்சுக்கு மேலே இது செய்து முடித்து இங்கே இருந்தே அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்தும் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இன்னும் உருவாக்க போகிறோம், இன்னும் பெருமளவில். அதுக்கான ஆதரவு எல்லோரிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மரத்தை ஒரு இடத்த வந்து மரத்தை நடுறது மட்டும் முக்கியமில்லை, அந்த மரத்தை வந்து பிராணிகளிடமிருந்தும் ஏனைய அந்த எங்களுடைய ஆட்களிடமிருந்தும் முறைகளான ஆட்களிடமிருந்தும் அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையாகும். அந்த எங்களுக்கு அப்படி சம்பவங்கள் நடந்த குறைவு வேறு அமைப்புகள் எங்களிடம் முறைப்பாடு செய்தாக அவர்கள் மரத்தை நட்டுட்டு போ அவர்கள் புடுங்கி எறிகிறது அப்படியான செயற்பாடுகள் எல்லாம் இருக்குது. தங்கள்கிட்ட கல்வி கற்றவர்கள் கூடவே தங்களுடைய அந்த வீட்டுக்குள்ளே கஞ்சல் கொட்டின போன்ற அந்த மரத்துக்கு ஓயில் ஊற்றுவது அப்படியான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். அல்லது தரைக்கிறது, கட்டடத்தை உடைக்க போகுது, அதெல்லாம் வந்து ஒரு எங்களை எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு என்று தான் நாங்கள் கருதுகிறோம். என்றால் இன்று சிங்கள இடங்களிலே பார்த்தால் ஏராளமான மரக்கன்றுகள் கட்டடங்களுக்கு மிக அண்மையிலே வைத்து அதை அழகாக பராமரித்து வருகிறார்கள்.
கட்டிடங்களின் பெருமதிகளை இந்த சின்ன மதில்களின் பெருமதிகளுக்கு பெருசாக நினைத்து பெரிய மரங்களையே தரைக்கிற நிலைமை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. ஆனால் சிங்களிடங்களில் பார்த்தா பெரிய கட்டிடங்களுக்கு பக மிக அண்மையில் கூட பெரிய பாரிய மரங்களை யாருமே பயிரவிடலாம். நாங்கள் சொல்லத்தேவை இல்லை, அவர்களே போய் பயிரவிடலாம். அந்தளவுக்கு அங்கே வசிக்கிற மக்கள் இந்த மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊரிலே இந்த மக்கள் இந்த மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எல்லோருடையும் ஒப்பிடும்போது மிக குறைவாக இருக்கிறது.